டேஸ்ட் தி டெய்லி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 1/10/2024 செவ்வாய்க்கிழமை காலை 9:17 வரை பூரம் நட்சத்திரம். ஆசைக்கு அளவே இல்லை சொல்லுவார்கள். போதும் என்ற மனம் எல்லா விஷயங்களிலும் வந்து விடாது. உணவு என்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் வரும். நூல்கள் பல சொல்லுகின்றன. ஒருவருக்கு பணம் கொடுத்தால் அவர் போதும் என்று சொல்ல மாட்டார், செல்வம் சேர்த்தால் போதும் என்று நினைக்க மாட்டார், ஆனால் சாப்பாடு போட்டால் போதும் என்று சொல்லுவார், வயிறு நிறைந்து விட்டால் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த போதும் என்ற மனம் சாப்பாட்டை தவிர செல்வத்தில் ஏற்படுமா? என்னதான் சம்பாதித்தாலும், தேவைக்கு மேல் என்னதான் சம்பாதித்தாலும் ஆசை வளர்ந்து கொண்டே போகிறதே. அந்த ஒரு ஆசைக்கு கட்டுப்பாடு விதிக்கின்ற நபர்கள் இருப்பார்களா இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு சாஸ்திரம் ஒரு பதிலை சொல்கிறது, இருக்கிறார்கள் என்று சொல்கிறது. ஆச்சரியமான விஷயம்தான், ஆனாலும் நம்பத்தான் வேண்டும். ஏனால் சொல்வது சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம். அது என்ன சொல்லுகிறது அதை பார்ப்போம். 9 இடம் பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம். உங்கள் மனதில் இருக்கும் நற்பண்புகளை, எந்தெந்த நற்பண்புகள் பெற்றதால் இந்த பிறப்போ அதை, இதையெல்லாம் சொல்கின்ற ஒரு தர்மஸ்தானம் இந்த இடம். 5 மறுபிறவி, 9 இடம் முற்பிறவி என்று சாஸ்திரம் சொல்கிறது. தந்தையை சொல்லுகின்ற இடம் இந்த 9 இடம். நீங்கள் பெற்றிருக்கும் நற்குணத்தை சொல்லுகிறது இந்த இடம். நீங்கள் செய்ய இருக்கும் நற்கருமங்களை காட்டுவது இந்த 9 இடம். இந்த 9 இடத்தை, இந்த 9 வீட்டை குரு நட்சத்திரம் பெற்ற சனி பார்த்தால், குருவின் நட்சத்திரம் என்ன, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரம் பெற்ற சனி இந்த 9 வீட்டை பார்த்தால் அவன் தனக்கு தேவைக்கு மேல் எது கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், விரும்ப மாட்டான். பரவலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன, அன்னதானம் உணவு மட்டும்தான் போதும் என்று சொல்லுவோம். செல்வ நிலை என்னதான் பெற்றாலும் இன்னும் ஆசை வளர்ந்து கொண்டே போகும், அதற்கு எல்லையே இல்லை. இதற்கு ஒரு கதை கூட சொல்லுவார்கள். ஒருவனது மண்டை ஓட்டில் என்னதான் போட்டாலும் நிரம்பவில்லையா, ஆசைக்கு அளவேது என்று அந்த கதை சொல்லும். ஆனால் இதிலும் ஒரு கட்டுப்பாடு ஒரு சிலருக்கு இருக்கிறதே, எல்லோருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு இருக்கிறதே. அந்த ஒரு சிலர் யார் என்று சாஸ்திரம் சொல்கிறது. 9 வீட்டை, பாக்கிய ஸ்தானத்தை, தர்மஸ்தானத்தை, தந்தையை, பிறப்பை, உங்களுடைய தர்ம சிந்தனையை, இதையெல்லாம் காட்டுகின்ற அந்த 9 வீட்டை குரு நட்சத்திரம் ஏறிய சனி பார்த்தால், குரு உத்தமர்களில் முக்கியமானவன், பூரண சுபன். சனி நேர்மையாளன், தியாகி, சத்திய புத்திரன். இந்த சனி கெட்டுப்போனால் பரமதுஷ்டன், மிக மிக கெட்டவன். நல்லபடியாக இருந்தால் மாபெரும் தியாகி, நேர்மையானவன். குருவின் நட்சத்திரம் பெற்ற காரணத்தால் அவன் நன்னிலை பெற்றான். அந்த நன்னிலை என்ன,
தன் தேவைக்கு மேல் ஏற்காத ஒரு பண்பு. எனவே குருவின் நட்சத்திரம் பெற்ற சனி 9 வீட்டை பார்த்தால் அளவுக்கு மீறி அவன் ஆசைப்பட மாட்டான் எல்லா விஷயங்களிலும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்ல செயல்களை செய்து நல்ல பெயரை பெறும் நாள் இந்த நாள். இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் திறமையை காட்டி ஒரு நற்புகழை பெறுகின்ற நாளாகவும் உயர் விருதினை பெறும் நாளாகவும் காட்டுகிறது. மிதுன ராசி அன்பர்களே, ஆராயாமல் எடுத்த முடிவும் தேவையற்ற முயற்சியும் எந்த நன்மையையும் செய்யாது. அது இன்று உங்கள் விஷயத்தில் 100 சரியாக இருக்க பார்க்கிறது. சற்று கவனம் தேவை. கடகராசி அன்பர்களே, இனிமையான பேச்சு போதும் எல்லா விஷயத்தையும் சாதிக்க என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்று உங்கள் பேச்சு இருக்கிறது, வெற்றியும் இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, தனித்து நின்று போராடி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது இந்த நாள். யாருடைய துணையையும் கேட்டு பெறாமல் தனித்து நின்று போராடி வெற்றி பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, எதிர்பாரா விரயங்கள் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. நீங்கள் என்னதான் கவனமுடன் இருந்தாலும் தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் இன்று ஏற்படும். கூடுதல் கவனம் தேவை. துலாம் ராசி அன்பர்களே, நல்ல லாபம் தரும் நல்ல நாள் இந்த நாள். இன்று உற்சாக மிகுதியில் நீங்கள் குதிப்பீர்கள். அந்த அளவுக்கு லாபம் வருகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, கர்மமே கண்ணாயினார் என்ற ஒரு வார்த்தை உண்டு. நாம் எதை செய்ய இருக்கின்றோமோ, எந்த வேலையை செய்கிறோமோ, அதில் மட்டுமே தன் கருத்தை செலுத்தி நல்லபடியாக செய்தல். ஜென் தத்துவம் கூட இதைத்தான் வலியுறுத்தும். இன்று அதுபோல் நீங்கள் இருந்து வெற்றி கொடி நாட்டுவீர்கள் என்று காட்டுகிறது இந்த நாள். உங்களது செயல் திறன் மிக மிக பாராட்டுக்கு உரியது. தனுசு ராசி அன்பர்களே, உயர்ந்த லட்சியத்திற்கு உங்களை ஒப்படைத்து அதற்குண்டான பணியினை மும்முரமாக நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள். இன்று பலரும் உங்களை பார்த்து வியப்பார்கள். மகர ராசி அன்பர்களே,
பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்டமாட்டான் என்பது ஒரு பழமொழி. சற்று மாறுதலோடு எதையும் சந்தேக கண்ணோடு நீங்கள் இன்று பார்ப்பதால் எதையுமே செய்ய முடியாமல் போகும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. கவனம். கும்பராசி அன்பர்களே, இன்று சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். இந்த இயக்கம் உங்கள் வேலையை செய்வதற்காக இருக்காது, பொதுநல தொண்டாக இருக்கும், அல்லது நண்பனுக்காக இருக்கும். அடுத்தவருக்காக இன்றைய தினம் மும்மரமாக நீங்கள் வேலை செய்வீர்கள். அந்த வேலை வெற்றியை கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, வீண் சந்தேகங்களால் உங்கள் மனம் சற்றே அலைக்கழிக்கப்படும். எதிலும் ஒரு நம்பிக்கை இன்று பிறப்பது சற்று அரிது. குழப்பம் தெரிகிறது. கவனம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the daily.